Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல சேலம் ஸ்பெஷல் பரோட்டா சால்னா, அதாவது எம்டி சால்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இரும்பு கடாய் யூஸ் பண்றேன். இரும்பு கடாயில செய்யும் பொழுது நல்ல கலர்ஃபுல்லா டேஸ்டியா கிடைக்கும் நம்மளோட சால்னா. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. வெங்காயம் சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அது வதங்குறதுக்குள்ள நமக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்ல பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோட ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பழம் ஓரளவு வதங்கின பிறகு நம்ம அரைச்சி எடுத்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்ல பச்சை வாசனை கூற வரைக்கும் வதக்கி விடுங்க. இது பச்சை வாசனை போறதுக்குள்ள இதுக்கு தேவையான இன்னொரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கங்க. நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இன்னைக்கு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கசகசா. இதையும் நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, பச்சை வாசனெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாக்களும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வேக வைக்கலாம். பச்சை வாசனை நல்லா போகட்டும். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலாக்களோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை. நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. சால்னாவோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வேகட்டும். இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கமகமன்னு வாசனையோடு சால்னா ரெடி ஆகிட்ருக்கு. ஒரு தேங்காய் பத்தை இருந்ததுன்னா ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் பத்தை எடுத்துட்டு கேரட் துருவுறதுல துருவி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அந்த குழம்புல தூவி விட்டோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் தெரியும் பார்க்கறதுக்கு. தேங்காய் துருவலையும் சேர்த்தாச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை கார்னிஷிங் பண்ணிடலாம். பாருங்க, ரொம்பவே டேஸ்டியான சேலம் ஸ்டைல் பரோட்டா சால்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.